என்னோட இந்த கிராஃப்ட் பக்கத்தை பார்க்குறவங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தூர போடக்கூடிய ஒரு சிகரெட் அட்டையை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்படி நம்ம வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்போ நமக்கு அமுங்காமல் இருக்கும். அதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதே மாதிரி அந்த முக்கு சைடில் அதை கொஞ்சம் அந்த தாளை வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாலு முக்குலையும் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிடணும். பாருங்கள், வெட்டி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு ஒரு தாள் வச்சு அதை ஒரு ரெண்டு பக்கமும் அதை ஒட்டி விட்ருக்கேன், சும்மா காலியான பேப்பர். இப்போ கொஞ்சம் வெல்வெட் துணி இருந்துச்சு, அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு சைட்லேருந்து அந்த வெல்வெட் துணியை அதில் ஒட்ட போகிறேன். அதுக்கு நமக்கு எவ்வளவு வீதி வேணுமோ அதே அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சுட்டு இதே மாதிரி ஒட்டி விட போகிறேன் சுற்றி. ஃபெஃபிக்கால்னால் துணியில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் இதுனா வேலை முடியும்ல, அதனால் இது கன் எடுத்துருக்கேன். இந்த க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டுருக்கேன். இப்போது பாருங்கள், இதே மாதிரி எல்லா இடமும் செய்து ஒட்டி விட்டுறணும். இப்போ நம்ம இது அந்த முக்கு பக்கத்தில் அந்த தாள் ஒட்டி வெட்டி எடுத்ததுனால அதில் வந்து அந்த முக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும் நமக்கு, அதுக்காக தான் அதை வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அட்டத்தில் ஒட்டி விட்டாச்சு. இனி அதை மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அழகாக இருக்குது, சிகரெட் அட்டை மாதிரியே தெரியலை. இனி அதே மாதிரி மேல் பக்கமும் கொஞ்சம் அதுக்கு கரெக்டாக அளந்து அந்த துணியை, வெல்வெட் துணி தான் எதுவும், அதையும் வெட்டிட்டு மேல் பக்கத்துலேயும் நம்ம ஒட்டி விட்டுடலாம். இது ரெண்டு பீஸ் வேணும், ரெண்டு சைடும் ஒட்டுறதுக்கு. ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அதை கரெக்டாக அதில் வச்சு அப்படி ஒட்டி விட்டுடலாம். நம்ம அந்த முதல்ல ஒட்டியிருக்க துணியிலையும் லேசாக க்ளூ போட்டுட்டோம்னா நமக்கு இந்த துணியும் அந்த துணியும் நல்லா ஒட்டிக்கிடும். அதுக்காக அந்த சைடில் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இதே மாதிரி ஒட்டி விட்டுறணும். பாருங்கள், அதே மாதிரி ரெண்டையும் இப்போ ஒட்டி விட்டாச்சு. இப்போ ஒட்டி எடுத்துடலாம். நீ இன்னொரு சைடும் அதே மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். ஒட்டி எடுத்துகிட்டு அந்த முக்கு பக்கத்தில் கொஞ்சம் வெளியே துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு பக்கத்துலேயுமே. பாருங்கள், நாலு பக்கத்துலேயுமே இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அல்லது அந்த முக்கு தெரியும், அந்த முக்கு தெரியாமல் இப்படி ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கிடணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் பட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்ஸில் அந்த பஞ்சு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது வேண்டாம். நடுவில் இருக்க பக்கத்தை இப்படி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு நீள பீஸும் ரெண்டு கட்டை பீஸும் ஒட்டி எடுத்துருக்கேன். கட் பண்ணி அதை இதே மாதிரி ஒட்டிக்கிடுங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒட்டி எடுக்கணும். பாருங்கள், சின்ன பக்கம் ஒரு சைடும் நீளமான பக்கம் ரெண்டு சைட்லேயும் சைடில் சைடில் வச்சு ஒட்டி விட்டாச்சு. இதே மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பீஸும் அதில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்ப சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் வேணும், அதுக்காக அது கத்திரியில் கட் பண்ணதுக்கு வரல, அதனால் சின்ன கட்டர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். அதை சின்ன பீஸ் தான் வேணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறதுல சின்ன சின்னதாக ரெண்டு சைட்லேயும் வச்சு ஒட்டி விட்டுறணும். இதே மாதிரி தான் ஒட்டணும். பாருங்கள், இதே மாதிரி ரெண்டு பீஸ் வேணும். இப்போ ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு பீஸும் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மொத்தத்தில் மூணு பீஸ் ரெடி ஆகியிருக்கு. இதில் என்ன செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. பாருங்கள், இப்போ இதில் ரெண்டு சைட்லேயும் ஒட்டிட்டு மேலே மேல் பக்கத்தில் ஒட்டி விடுறேன்.
ஒட்டி விட்டாச்சு. இனி இன்னொன்று சைட்லேயும் ஒட்டி விட போகிறேன், அந்த சின்ன பீஸை. இதே மாதிரி கொஞ்சம் கம்பு போட்டுட்டு அதையும் அந்த சைடில் ஒட்டிடலாம். இப்போ சைட்லேயும் ஒட்டியாச்சு. இனி அந்த நீல பீஸையும் எடுத்து நம்ம ஒரு சைடில் ஒட்டி விடணும். பாருங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அழகான ஒரு சூட்கேஸ் மாடலில் பண்ணியிருக்கோம். நம்ம வெளியே எங்கேயும் போகும்போது நம்ம கொண்டுட்டு போகக்கூடியது இப்படி தான் இருக்கும் அந்த பேகு. அதே மாதிரி தான் அந்த சிகரெட் அட்டையில் செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஐடியாவில் செய்திருக்கேன். பாருங்கள் இது இப்போது நல்லா நீளமான ஒட்டி வச்சுருந்த அந்த பாகத்தை நம்ம இதில் ஒட்டி விட்டுடலாம். ட்ராவல் பேக் இது, அதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன பீஸு வெல்வெட் துணியை எடுத்து அதுக்கு மேலே அந்த கம்பு அந்த பட்ஸில் உள்ள அது தெரியாமல் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டின பிறகு இப்போ இந்த பட்ஸ் மட்டும் நம்ம எடுக்க, அந்த பஞ்சு பக்கத்தில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன். முழுசும் கட் பண்ணி எடுக்காண்டாம், அதில் பாதி போதும். அந்த பஞ்சியுமே முழுசும் வேண்டாம். இதே மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதையும் நம்ம அடிப்பக்கத்தில், அதாவது நமக்கு அதில் நிப்பாட்டி வைக்கிறதுக்காக, இது கால் மாதிரி அந்த வீல்லாம் இருக்கும்ல அந்த சில நிறையதை ஓடி விட போகிறேன். பாருங்கள் இதையும் நாலையும் ஒட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அதில் நிப்பாட்டி வச்சாலும் அது அழகாக நிற்கும். அதுக்காக அந்த பஞ்சியை மட்டும் இப்படி கட் பண்ணி அதை எடுத்து ஒட்டியிருக்கேன். பாருங்கள் இப்போ அழகான ஒரு ட்ராவல் பேக் ரெடி ஆயாச்சு நமக்கு. சும்மா நம்ம தூக்கி தூர போடக்கூடிய சிகரெட் அட்டை அதில் இருந்து தான் இப்படி ஒரு அழகான டிஐஒய் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ அதில் முன்பக்கத்தில் ஒரு டிசைன் வர்ற மாதிரி இந்த கலர் பேப்பர் டிசைன் உள்ளதை எடுத்திருக்கேன். அதில் இருந்த பூ பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து இதே மாதிரி ஒட்டி விட்றேன். பாருங்கள் இது உள்ளது டிசைன் வச்சு ஒட்டியிருக்கேன். இன்னொன்று பிளெயினாக இருக்குது, அடுத்ததும் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இது நான் சின்னதாட்டு காமிக்கிறது வந்து தீப்பெட்டி, மற்றது மூணுமே சிகரெட் அட்டை தான். சின்னதாக உள்ளது தீப்பெட்டி, அதில் இப்படி சைடில் ஓப்பன் வச்சு ஒரு சூட்கேஸ் திறந்தால் எப்படி இருக்கும், அதில் உள்ள சின்ன அந்த மூடியில் ஒரு சின்ன அறையெல்லாம் வச்சு இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அது மூடுறதுக்கு ஒரு பாசி வச்சு ஒட்டி விட்ருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நாலு ட்ராவல் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய தீப்பெட்டி சிகரெட் அட்டை உங்கள் கையில் கிடச்சின்னா இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விரல் வழி கலைகள் தொடரட்டும்.